திஸ் இஸ் பிளெசன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா பாட்டி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 12 தேதி உலக தாத்தா பாட்டி தினம்னு கொண்டாடுறாங்க. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க யூடியூப்ல எனக்கு தெரியல. ஸோ நான் தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி பற்றி பேசணும்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைத்த ஒரு வரங்களில் மிகப்பெரிய வரங்களில் ஒன்று, சரிங்களா. நிறைய பேருக்கு இந்த வரம்லாம் கிடைக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான்லாம் வந்து தாத்தா பாட்டினோட அரவணைப்பில் நான் வளர்ந்ததில்லை. தாத்தா பாட்டி அவங்க முகமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் சின்ன வயசில் வந்து நான் அவங்க உங்களை கையை பிடிச்சி நடந்துட்டு போன ஞாபகம் இருக்குது ஒரு தடவை. அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் தாத்தாவெலாம் நான் பார்த்ததில்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளை வந்து நான் வந்து ரொம்ப பிளஸட்னு சொல்லுவேன், ரொம்ப அவங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ தாத்தா வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஸோ பாட்டி மட்டும்தான். பாட்டி வந்து அவங்களுக்கு பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. ஏன்னா கணவன் மனைவி என்னுடைய எனக்கு ரெண்டு குழந்தைகள் எங்ககிட்ட வளர்ந்ததை விட அவங்கக்கிட்ட வளர்ந்ததுதான் ஜாஸ்தி. ஏன்னா பணி நிமித்தம் காரணமாக நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவோம், நான் வந்து ஜாபுக்கு போயிடுவேன், அவங்க வந்து ஜாபுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்ககிட்ட வளர்ந்ததை விட அவங்க பாட்டிக்கிட்ட வளர்ந்தது தான் ஜாஸ்தி. ஸோ அவங்கள காலையில் அவங்கள எழுப்புறதா இருக்கட்டும், சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவங்க தான். ஸோ அப்படி பார்க்குறச்சே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இது செஞ்சாலுமே ஒரு ஈடாகாது, சரிங்களா. தாத்தா பாட்டியுடைய அரவணைப்பில் வாழ்கிற ஒவ்வொரு குழந்தைகளும், பராமரிப்பில் வாழ்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்க கற்பனை நயம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க அறிவுத்திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டியோட கண்காணிப்பில் வளர்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தைரியசாலியான மனநிலையில் வந்து மிகவும் தைரியசாலியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு சில ஆய்வுகள்லாம் கண்டிப்பாக சொல்லுது, சரிங்களா. தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அதை விட்டு வழி தவறி போகும்போது தான் அவங்க வந்து சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை, ஒரு சில இடத்துல வந்து அவங்க வழி தவறி போயிடுறாங்க. என்ன தவறான வழிகாட்டு, தவறான வழிகாட்டுதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து அந்த வழியில் நடக்காதனால, சரிங்களா. குழந்தைகள் தாத்தா பாட்டியில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவமும் அறிவும் வந்து தாத்தா பாட்டியை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும், இப்படி தான் நீ பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், வர்றவங்கள வாங்கன்னு சொல்லிக் கொடுக்கணுன்ற நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் வந்து தாத்தா பாட்டி கிட்ட இருந்தால் வருது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த மாதிரி பழக்கம்லாம் வரதில்லை. வீட்டுக்கு வராங்களா, ஹாய் அப்படி சொல்கிறாங்க, ஹாய் பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பழக்கம் தான் வந்து இந்த 2000 2K கிட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ தாத்தா பாட்டி வந்து எப்படி நான் இப்போ அவங்களுடைய கண்காணிப்பில் அவங்களுடைய வளர்ப்பில் இருக்கும்போது பெற்றோர்களாகிய நாம் என்ன சொல்கிறோமோ அதை வந்து மோஸ்ட்லி அவங்க கேட்கறது இல்லை. ஆனால் தாத்தா பாட்டிங்க அவங்க சொல்கிறத வந்து உடனே கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே வந்து பெற்றவங்களை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு ஜென்ரேஷன் அவங்க பேரம்பேத்திகளை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ நேசிக்கிறாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க காலத்தில் நடந்தது, அவங்க காலத்தில் நடந்த கதைகள் முதற்கொண்டு அந்த நாகரிகம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க தம் பேரம்பத்திகளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்குறச்சே பார்த்தீங்கன்னா பேரம்பத்திகள் வந்து அறிவிலும் வளர்ச்சியிலும் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு திறமைசாலிகளாக தான் வர்றாங்க. அதில் வந்து நெகட்டிவ் இதுவே இல்லை, ஏன்னா அதில் மைனஸே இல்லை. அதில் வந்து எதுவும் நம்ம வந்து எதிர்மறையாக பேசணுன்ற வார்த்தையே கிடையாது. ஏன்னா வந்து எல்லா தாத்தா பாட்டிகளும் வந்து அவங்களுடைய பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும், இப்படி வளரணும்,
அவங்க ஜென்ரேஷன் இப்படி இருக்கணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் போய் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஒவ்வொரு செயலில் கூட ஒவ்வொரு நடத்தையில் கூட வந்து அவங்கள வந்து பிரதிபலிங்க பேரம்பேத்திங்களை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். நான் சொல்லுவாங்க தாத்தா மாதிரியே நடக்கிறான் பாரு, தாத்தா மாதிரியே பேசுகிறான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது என் பேர என்னுடைய குழந்தைகள் வந்து என்னுடைய இரண்டு குழந்தைகள் வந்து கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன். பெரிய பேர் வந்து பிளஸ்ஸி, சின்ன பேர் விளாண்டுட்டே இருக்கா. ஸோ வீடியோ உட்காரு நம்ம எடுப்போம் அப்படின்னு சொன்னால் கேட்குறது இல்லை, ஒரு ஜாலியஸ் காரில் உட்காந்து சறுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதான் திரும்ப சொல்லணும் அப்படின்னா, தாத்தா பாட்டி அதிகரித்து வரும் தலைமுறைகளில் வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தனி குடும்பங்கள் காரணமாக கணவன் மனைவி அவங்க வந்து கல்யாணம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தனி குடும்பங்கள் காரணமாக வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால் வந்து தாத்தா பாட்டியோடைய அரவணைப்பு பராமரிப்பு எதுவுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ நான் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் தனி குடும்பத்தில் இருந்தீங்கன்னா தாத்தா பாட்டியோடைய தாத்தா பாட்டி பாட்டியோட சேர்ந்து கொஞ்சம் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க அவங்க ரொம்ப ஒரு 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 நிறைய வந்து தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாத்தா பாட்டி கூட வந்து குழந்தைங்களை சேர விடுங்க, அது என்னுடைய விருப்பம். ஏன்னா அவங்க குழந்தைகள் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போ என்னுடைய பெரிய குழந்தை வந்து பிளஸ்ஸி, அவட்ட ரெண்டு வார்த்தை நான் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். பிளஸ்ஸி உனக்கு மீமி, மீமின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது, ஏன்னா என் பெரிய பொண்ணு வச்ச பேர் தான், அவங்க பாட்டிக்கு வந்து என் பெரிய பொண்ணு வச்ச பேர். அந்த வார்த்தைக்கு வந்து எப்படி அது கிரியேட் ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசில் வந்து ரேவதி, அவங்க பாட்டி பேர் வந்து ரேவதி. பாட்டி பேர் என்ன தெரியுமா, பாட்டி பேர் என்ன, அவ்வா அவ்வா பேர் என்ன தெரியுமான்ற கேட்குறச்ச வந்து ரேவதின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ வந்து அந்த ரேவதி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல என் பொண்ணுக்கு, அதனால் மீமி மீமி ரேவதி மீமின்ற மாதிரி வந்தனால கோர்டிலேட் பண்ணி அவளே பேர் வச்சுக்கிட்டா மீமி. அப்படியே நாங்களும் எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மீமி, அந்த பேர் தான் இப்போ நாங்கள் மீமி கூப்பிட்றாங்க, போ மீமி அதை கேட்குறாங்க எடுத்துக்கொடு, மீமி இதை சொல்கிறாங்க செய் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதான் திரும்ப சொல்கிறேன்ல, மீமி அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஈடாகாது. எங்கள்கிட்ட எங்கள் பொண்ணுங்க ரெண்டும் வளர்ந்ததை விட அவங்கக்கிட்ட வளர்ந்தது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதை வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொன்னால் அதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. இன்னும் என் குழந்தைகள் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க, காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் அவங்க தான் முன்னால் நின்று செய்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்க இருக்காங்க வீட்டில்ன்ற ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் வேலை நிமித்தமாக நாங்கள் செல்கிறோம். நானும் வர்றதுக்கு நைட் ஆகிடும், என்னோட மனைவியும் வர்றதுக்கு நைட் ஆகிடும். ஸோ எங்ககிட்ட வந்து நாங்கள் வர்ற ஒரு சில நேரம் நான் அவுட் ஸ்டேஷன்லாம் போயிட்டோன்னா நான் வர முடியாது, என் குழந்தைங்க ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி தூங்கிடுவாங்க. ஸோ நிறைய ஏக்கங்கள் எங்களுக்கும் இருக்குது, ஆனால் அவங்க அந்த பாட்டி இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து எங்கனாலும் போயிட்டு வரோம், தைரியமாக போயிட்டு வரோம். சரி நேரத்துக்கு பார்த்துக்குவாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே இல்லை சொல்ல முடியல. என் பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வார்த்தை நான் கேட்கலான்ட்டு இருக்கேன். பிளஸ்ஸி மீமி வந்து உனக்கு எதுக்கு பிடிக்கும், மீமி வந்து உனக்கு எதுக்கு பிடிக்கும், காலையில எந்திரிச்சு உங்களுக்கு பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டாங்கல்ல, அதனால மீமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆன்லைன் கிளாஸ்க்கு எல்லாம் உட்கார்றாங்க, நாங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து டைமே கிடையாது, எனக்கும் எனக்கு மனைவிக்கு வந்து டைமே கிடையாது. ஸோ அவங்க தான் காலையில் 10:30 ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா எல்லா வேலையும் பாவம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சு சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் உட்காடுறாங்க.
ஸோ அதனால் இந்த இன்னைக்கு செப்டம்பர் 11 இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நாளைய தினத்துக்காக நான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட் 12 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற, என்னோடய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் விஷஸ் சொல்லு பிளஸி. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா தாத்தா பாட்டி, கிரிஜாம்மா, கிரிஜாவா, வசந்தாவா, ஓகே, தனம்மா அங்கிள், தனம்மா அங்கிள், ஜோதி மாமா, ஜோதி அங்கிள், எல்லாருக்கும், நம்பி தாத்தா, அமுதம்மா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷஸ் சொல்லுங்க. எல்லாருக்கும் விஷஸ் சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் சொல்லிரு. விஷஸ் ஆல் உங்களுக்கு வந்து நான் விஷ் பண்றேன். உலக தாத்தா பாட்டி இன்னைக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, அதனால நான் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே விஷஸ் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே சொல்லுங்க. ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். ஹாய். தேங்க் யூ. முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைகளை வந்து தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வளர விடுங்க. காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எவ்வளோ அனுபவசாலிகள் அவங்க இருக்காங்க. அவங்க அனுபவத்துக்கு இந்த ஈடையே கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைகள் நல்லா அறிவுத்திறனோடு வளருவாங்க, நல்ல பிளஸ்ஸிங், நல்ல ஆசீர்வாதத்தோடு வளருவாங்க. இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னையும் நான் திருத்திக் கொள்கிறேன். இதில் எதுவும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க பேர குழந்தைகளோட சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Thank you.